Hello friends, welcome to Jora's Kitchen. Assalamu alaikum. Ellarkum ennoda Eid ul Adha Mubarak. Eid dessert kaga namdu kunafa panirundhen. இந்த குனஃபா உள்ளே வந்து இன்னும் க்ரீம் போடுவாங்க இல்லைனாக்கா சீஸ் போடுவாங்க. நான் வந்து கஸ்டர்ட் ஃபில்லிங்கும் சீஸும் வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த ரெசிபியை ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். குனஃபா பண்ணுறதுக்கு சீஸ் வேணும். சீஸ் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஃபில்லிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரிக்கோட்டா சீஸ் பண்ண போகிறேன். அது வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நான் செய்ய போகிறதுனால வீக்லேயே வந்து எப்படி ரிக்கோட்டா சீஸ் செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். பால் வந்து நான் வச்சுருக்கேன் அடுப்பில். இது வந்து ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க் பால், 1 லிட்டர் வச்சுருக்கேன். இது வந்து லேசாக அது சூடு வந்து இது வர டைமில் நம்ம வந்து க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பால் வந்து லேசாக சூடு வரும்போதே க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் க்ரீம் ஆட் பண்ணோம். நமக்கு வந்து லேசாக சூடு வந்தாலே போதும், ரொம்ப கொதி வரணும்னு அவசியம் இல்லை. லேசாக சூடு வந்தோடனே 1/4 கப் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது இப்படியே கொஞ்சம் ஸ்டர் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கர்டல் ஆகிறது தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு கர்டல் வருது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது என்ன பண்ணணுன்னா நீங்கள் அப்படியே விட்டுறணும். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கனாக்கா அந்த வே தனியாக அந்த சீஸ் தனியாக கலெக்ட் ஆகிடும். அதுக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். மூடி போட்டு நம்ம மூடுறதுக்கு முன்னாடி 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சால்ட் சேர்க்கணும். ஓகே, இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு இந்த மாதிரி கர்டல் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு முஸ்லீம் கிளாத்தில் வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டி கொஞ்சம் வந்து அது ஒரு பண்டில் மாதிரி கட்டி எதையாவது வந்து தொங்க விட்டுருங்க. ஸோ இந்த எல்லா தண்ணியும் உங்களுக்கு வடிஞ்சு கிடச்சிரும். நான் டைம் ஆனதுனால நான் அப்படியே லேசாக கையை வச்சு பிரிஞ்சு பிரிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டஃபிங்காக நான் வந்து ஒரு க்ரீம் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து பாலில் கலந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம நார்மல் கஸ்டர்ட் செய்வோம்ல அந்த மாதிரி தான். ஸோ இங்கே ஒரு 1 லிட்டர் மில்க் வச்சுருக்கேன், சாரி 500 ml மில்க் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சுகர் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து கஸ்டர்டு பவுடர் நான் வந்து பாலில் தனியாக கலந்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க திக்கார வரைக்கும். உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைனாக்கா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்படி லேசாக திக்காயிட்டு வந்துகிட்டே இருக்கு. இது ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம பண்ண ரிக்கோட்டா சீஸ் வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு எனக்கு. இப்போ அதை வந்து நம்ம இது உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த சீஸ் இல்லைனா கூட நீங்கள் க்ரீம் சீஸ் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கூல்டவுன் ஆகி ஒரு திக்காக வரட்டும், நல்லா திக்காக வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இது கூல்டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறமா நான் அடுத்த ஸ்டெப் காமிக்கிறேன். இப்போ குனஃபா பண்ணுறதுக்கு நம்ம உள்ள ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அதுக்கடையில் நான் வந்து 350 கிராம் வந்து சேமியா எடுத்திருக்கேன். இந்த செவியான் சேமியான்னு மெலிசாக ஒன்று வரும்ல, அதுதான் எடுத்திருந்தேன். அது ரோஸ்ட் பண்ணியே கிடைக்கும் உங்களுக்கு. அது கையை வச்சு இந்த மாதிரி நல்லா நொறுக்கி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்க்க போகிறோம், உருக்குன பட்டர். நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன், உங்கள் இஷ்டம்தான். நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நொறுக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. நான் வந்து ஒரு ரிங் ஃபார்ம் பேன் எடுத்திருக்கேன், 8 இன்ச் பேனு. இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டு நம்ம தடவிக்கலாம். கொஞ்சமாக அதில் போட்டு ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த கஸ்டர்டு வந்து போட்டுக்கலாம். கஸ்டர்ட் லேயர் போட்டாச்சா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு சேமியா லேயர் போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம குனஃபா வந்து ரெடி ஆகிடுச்சு. அவனை வந்து நான் ப்ரீஹீட் பண்ண 10 மினிட்ஸ் விட்டுருக்கேன். அது ரெடியானதும் இது வந்து அவனுக்குள்ளே வச்சு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து பேக் பண்ணலாம். அப்புறமா வெளில எடுத்துகிட்டு சுகர் சிரப் போட்டுக்கலாம்.
ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும்னு அவசியம் இல்லை, சக்கரை கரைஞ்சாலே போதும். நல்லா கொதி வந்துருச்சு, இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு நான் வந்து கொஞ்சமாக கேவரா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லைனாக்கா ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல் தான். 10 minutes எக்ஸாக்டாக பேக் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம சுகர் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிரப்பை எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஊற்றி விட்டுடலாம். சூடாக இருக்கும் போதே இது எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆயிரும். இது வந்து நல்லா சுகர் சிரப்பில் ஊறணும். இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் இன்ஷால்லாம் நாளைக்கு காலையில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்கேன்னு. மேலே ஒரு மூடி மட்டும் போட்டு அப்படியே ஊரமாக வச்சுட போகிறேன். Good night. பள்ளியிலலாம் தொழுக இருந்தது, ஆனால் நாங்கள் போகலை. வீட்லேயே நாங்கள் 4 பேரும் சேர்ந்தாப்பில் தொழுதுட்டோம். ரெண்டு பெருநாளைக்குமே பள்ளிக்கு போய் தொழுகாதது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, மனசு ரொம்ப பாரமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது ஒன்று தான் ஈத் அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், அதுவே இல்லாத போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்ஷால்லா அடுத்த ஈதுக்காக அல்லாத்தாலாம் நம்மளுக்கு பள்ளிக்கு போய் தொழுகக்கூடிய அந்த பாக்கியத்தை தரணும். எல்லோரும் அதுக்காக ப்ரே பண்ணிக்கலாம். ஈத் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நல்ல மழை, செம்ம மழை காலேருந்து பெஞ்சிட்டே இருந்தது. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வித்தியாசமாக, ஐ மீன் எங்களுக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அரிசி பூரி பண்ணுறேன். கேரளாவில் வந்து நெய் அப்பம் சொல்லுவாங்க, நான் இதுக்கே செஞ்சதில்லை. நான் ரொம்ப பயந்துட்டே தான் பண்ணேன், ஏன்னா பெருந்த அன்றைக்கி காலையில் ஏதாவது சொதப்பல் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணேன், பட் நல்லா வருது, நல்லா வருது. கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு பீஸும் ப்ரான் கொஞ்சம் இருந்துச்சு, அதுவும் போட்டு ஒரு கிரேவி வந்து பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு தொட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கு அதான் பெஸ்ட் காம்பினேஷன், ஆனால் இது இருந்ததுனால நான் இது பண்ணிட்டேன். சுட சுட தான் சாப்பிடணும். நல்லா மழை பெஞ்சதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு, நல்லா ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமைக்கவே போனேன். கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் சமையலை. காலையில் நான் வந்து ரொம்ப பெருசாக ஷூட் பண்ணலை, சரி கொஞ்சம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு சொல்லி நான் அப்படியே ரிலாக்ஸ்டாக விட்டுட்டேன். இப்போது ஸ்பெஷலாக லஞ்சுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா,
நெய் சோறும் சிக்கன் ரெண்டாங்கும். சிக்கன் ரெண்டாங்க வந்து மலேசியாவில் ஃபேமஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து வெளியில தான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் ரொம்ப நான் வீட்டில் சமைச்சதில்லை. இங்கே வந்து அந்த பேக்கெட் கிடைக்கும், தனியாகவே சிக்கன் ரெண்டாங்க சொல்லிட்டு பேக்கெட் கிடைக்கும் ஷேஷேட்டில், அது வாங்கி நான் ரெண்டு மூணு தடவை சமைச்சிருக்கேன். பட் நானே ஓனாக ஸ்க்ராட்ச் செஞ்சு சமைச்சதே இல்லை. ஏன்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு புதுசாக இருந்துச்சு. எல்லாமே கிடைக்கும், பட் ஸ்டில் அது ரொம்ப புதுசாக இருந்துச்சுனால நம்மளுக்கு செட் ஆகுமா, நம்மளுக்கு ஏதாவது அலர்ஜிக் இருக்குமான்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். நான் எக்ஸாக்டாக அதே இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுக்கலை. வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எக்ஸாக்ட் இன்க்ரீடியன்ஸும் நான் என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறதை போடுறேன். சில ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். சில இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஊரில் கிடைக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து லெமன் கிராஸ். இது இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், லெமன் போட்டுக்கோங்க அதுக்கு பதிலாக. ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஒரு மூணு ஸ்டிக் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு காங்கத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா யங் ஜிஞ்சர் மாதிரி இருக்குது, ஆனால் இதுக்கு பேர் வந்து கலாங்கல். இது வந்து ஒரு மாதிரி என்ன சொல், ஸ்பைஸும் ஸ்வீட்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்மளோட இஞ்சி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா நார்மல் இஞ்சி, ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நார்மல் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பல்ப் அளவுக்கு பூண்டு, கால் கிலோ சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு எல்லாத்தையும் நம்ம அரைக்க தான் போகிறோம். ஒரு 20 காஞ்ச மிளகாய் வந்து தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். நார்மல் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். தேங்காய் பால் வந்து நல்லா திக்கான தேங்காய் பால் 2.5 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு கோழி எடுத்து வச்சுருக்கேன். இது போக உப்பும் சர்க்கரையும் போடணும், ஆயில் தேவை. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம் மிக்சியில். பூண்டு, இஞ்சி, கலாங்கல் சொன்ன இல்லையா அது, அப்புறம் லெமன் கிராஸ். மிக்சி ஜார் பத்தல, நான் மிக்சி ஜார் பெருசு எடுத்துக்கிட்டேன். இது கூட இந்த காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். உப்பு, சுகர், இது நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. 200 ml ஆயில் சேர்த்துக்கிறேன். மசாலா வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாக இருக்குது. இப்போ அது உள்ள இது சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். கலருக்காக நான் காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறேன், 2 டேபிள்ஸ்பூன் போடுறேன். நம்ம தேங்காய் பால் போட போகிறோம், அதனால் அது காரம் வந்து மைல்ட் ஆகிக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். நல்ல நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், கலர் மாறி இருக்கு. இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலாவோட. மூடி போட்டு சிக்கன் கொஞ்சம் குக் ஆகட்டும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் எக்ஸாக்டாக மூடி போட்டு அப்பப்போ கிண்டி விட்டு சிக்கனை வந்து ரெடி பண்ணிடுங்க. ஃபுல் குக் ஆகலை, நடுவில் வந்து நம்ம கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்க போகிறோம். இந்த ரெசிபியில் பார்த்திங்கன்னா தக்காளியே கிடையாது, அதனால் லெமன் கிராஸும் புளியும் நம்ம சேர்க்கிறோம். தொடர்ந்தே இருக்கட்டும், மூட தேவையில்லை. கொஞ்சம் எல்லா பக்கமும் கலந்து விட்டுருங்க. ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கனாக்கா நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக தேங்காய் பாலில் தான் குக் ஆகும். உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கூட ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனிவே சிக்கனில் இருந்தும் தண்ணி விடும். ஸோ இதை வந்து ஒரு மீடியம் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க. அப்படியே சிம்மர் ஆகட்டும், ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா சிம்மர் ஆகட்டும். ஓகே, ஒரு 15-20 மினிட்ஸில் நல்லா கொதிச்சுட்டே இருக்கு. உங்களுக்கு என்னென்ன பிரிஞ்சு வர்றது நல்லா தெரியும். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள். கொஞ்சம் ஆணவத்தோடு சேர்த்து இருக்குது.
சப்போஸ் இல்லை எனக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். பட் நான் வந்து கொஞ்சம் திக்காக கொதிக்க விட போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் மேபி ஒரு 2 to 3 minutes கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா தேங்காய் பால் போட்டிருக்கனால நேரம் ஆக ஆக திக்காகும். ஓகே, எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ண போகிறேன். இது நேரம் ஆக ஆக இன்னும் திக்காயிடும். நல்லா வாசனை வருது. நம்ம வந்து கரம் மசாலா எதுவுமே போடலை, ஆனால் இந்த வாசம் இருக்கே அரோமா வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. நான் வந்து ஷேஷீட் போட்டு பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் கூட எனக்கு இவ்வளோ ஐ மீன் அரோமா வந்ததில்லை. நான் செம்மையாக வந்திருக்கு. கொஞ்சம் ஆயில் கூட தான் விட்டேன், பட் பார்க்கறதுக்கு டெலிஷியஸாக இருக்குது. ஸோ நம்மளோட சிக்கன் ரெண்டாம் ரெடி ஆயிடுச்சு. நான் சர்வ் பண்ணும்போது காமிக்கிறேன். நான் போலில் சர்வ் பண்ண போகிறேன். நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் கழிச்சு பாருங்கள், நல்லா திக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நான் வந்து நெய் சோர் பண்ணேன் இன்னைக்கு, தம் போட்டு சர்வ் பண்ணிடலாம். என்ன நெய்சோரோட சிக்கன் ரெண்டாம் சூப்பர் காம்பினேஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே தான் நான் அதை எடுத்து ஓப்பன் பண்ணேன். நல்லா செட்டாக இருந்தது. இப்போ நம்ம வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மேலே டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சமாக பிஸ்டாஷ்யூஸ் போடுறேன். க்ரஷ்ட் பிஸ்டாஷ்யூஸ் கூட போட்டுக்கலாம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் குனஃபாரை வந்து ட்ரை பண்ணேன். சாப்பிட்றதுக்கும் சரி செய்கிறதுக்கும் சரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. கரெக்டாக இருந்தது ஸ்வீட்டு, ரொம்ப அதிகமாக இல்லை, வித்தியாசமாக இருந்துச்சு டேஸ்ட்டே. இது வந்து நான் பச்சை மிளகா செடி வச்சேன். வீட்டில் இருக்க அந்த பச்சை மிளகா வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு மண்ணுக்குள்ளே போட்டு வச்சேன். நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இது வச்சே ஒரு 1.5 மாதம் இருக்கும். ஒரு 2 hours நல்லா தூங்கினோம். மதியானம் காலை ரொம்ப ஏர்லியாக இருந்துச்சதுனால ரொம்ப டயர்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டின்னருக்காக நான் கெஸ்டெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தேன். அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இதெல்லாம். மத்தியானம் மிச்சம் உள்ள அந்த சிக்கன் ரெண்டாங் அந்த கறி குழம்பு வந்து என் ஹஸ்பண்ட் பண்ணாங்க. அப்புறம் ஈவினிங் எழுந்திரிச்சு தான் இடியாப்பெல்லாம் பண்ணேன். என் பையன் வந்து பிளேட் போட்டுட்டு உட்காந்துட்டான் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் மத்தியானம் பண்ண நெய் சோறு இருக்குது, அது போக நான் ரோஸ் மில்க் கலந்து வச்சுருந்தேன். நல்லா சாப்பிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் இந்த ஈதை. கண்டிப்பாக இந்த ஈத் உங்களுக்கும் நல்லபடியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.